அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 12/9/2022 துவிதியை திதி காலை 11:36 வரை, அதன் பிறகு திருதியை திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 6:59 வரை, அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 1:00 to 2:00 வரை, மாலை 3:00 to 4:00 வரை மற்றும் மாலை 6:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே புதன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் குரு பகவான் வக்ரமாக அவருடன் சந்திரன், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், உபநயனம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி காதுகுத்த, குழந்தையை தொட்டிலில் விட, வியாபாரம் தொடங்க, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, அமைதியான மனமே அனைத்து எதிரிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதமாகும். ஆமாங்க, நம்ம மனசுக்குள்ளார நாம் அமைதியாக இருந்தோம்னா, சலடம் படாமல் இருந்தோம்னா, கோபப்படாமல் இருந்தோம்னா, எதுக்காகவும் ரொம்ப அலட்டிக்காமல் அமைதியாக இருந்தோம்னா, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க பெரிய பதவியில் இருக்கலாம் அல்லது பணபலம் உடையவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் உங்களை எதிர்த்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு தக்க பதிலடியெல்லாம் தருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ஒரு விதமான ஆன்மீக சக்தியை அளிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிள்ளைகள் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் உங்களுக்கு தேடி வந்து பேசுவாங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. குரு பகவானுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார், 12ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் உண்டு. அதே நேரத்தில் பிரபல யோகாதிபதிகள் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவும் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த இடத்த நீங்கள் இன்றைக்கி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான சூழலும் இருக்குதுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும், முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி சூரியனுடன் சுக்கரன் சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி பேசலாம், கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி கூடுதலாக ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள் அதெல்லாம் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், சந்திப்புகள் நிகழக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைக. ரிஷப ராசிக்காரங்களே, சீக்கிரமா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி?
எளிமையாக இருக்க வேண்டும். எதையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நம்பிக்கையுடன் வளைந்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நாம் பண்ணோம்னா நிச்சயமாக சீக்கிரமாக ஜெயிச்சு காட்டலாங்க. எங்கே இருந்தாலும் எளிமையாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க, நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க, யார்கிட்ட பேசினாலும் திறந்த மனசோடு பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதனால தாங்க உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. உங்களை சுற்றி எப்போயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் சும்மா வந்த கூட்டம் கிடையாதுங்க. உங்களுடைய நடத்தை இருக்கு பாருங்களா, உங்களுடைய அந்த நல்ல மனசு இருக்கு பாருங்க, அதுக்காக கூடின கூட்டங்க இதெல்லாம். இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு எதிர்பார்க்கலாங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மகனுக்கு ஏதாவது புது நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கலந்துப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இருக்குது. பங்குதாரர்கள், வேலையாட்கள், இவங்களோட இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். திடீர் செல்வாக்கு உண்டு. பெரிய பதவிகள் பொறுப்புகளும் தேடி வரும். திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. அலுவலகத்திலையும் மரியாதை அதிகரிக்குங்க. அதே போல் குடும்பத்திலையும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் ஒரு மன நிம்மதி இன்னைக்கு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, நீங்கள் வெற்றி பெற்றால் சாதனையாளன், தோல்வி பெற்றால் நீங்கள் போட்டியாளனே தவிர தோல்வி பெற்றதாக அர்த்தம் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எந்த போட்டியாக இருந்தாலும் எந்த சவால்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எளிதாக எதிர்கொள்ளும் அளவிற்கு துணிச்சல் உடையவங்களாக இருப்பீங்க. வந்தால் பார்ப்போம், வரலன்னா அது ஒரு அனுபவமாக நாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தன்னுடைய வெற்றிக்கு வித்திடக்கூடிய அளவிற்கு மன உறுதி படைத்தவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க, ஒரு தெளிவு இருக்குங்க. முன்ன மாதிரிலாம் நாம் ரொம்ப விட்டு கொடுத்து போகணுன்னு அவசியம் இல்லை. முன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் நாம் வந்து அப்படியே பணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம உரிமை என்னவோ அதை நாம் கேட்டு வாங்கிக்கலாம். நாம் என்ன வந்து யாசகமாக கேட்குறோமா, நமக்கு வேண்டியது, நமக்கு உள்ளது, நம்ம உழைப்புக்கு உள்ளது தானே நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிவு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சத்திலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தனாதிபதி சந்திரன் 10 இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. சவாலான வேலைகளையும் சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் அவங்களோட இருந்து வந்த பணிப்போர் ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். முன்ன மாதிரி இல்லாமல் நாம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. 4 பேரை வேலைக்கு வச்சுருக்கிறோம், இப்போ ஒருத்தவங்களை குறைச்சிக்கிட்டு 3 பேராக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் வருவீங்க. மாசமான ஏகப்பட்டத்தை கொட்டி கொடுத்து வாடகையாக கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் வாடகை குறைவான இடத்து கடையை மாற்றுவோம், இல்லை நாம் வாடகைக்கு கொடுக்குற காசையும் இஎம்ஐ கட்டுற மாதிரி
ஒரு லோனை போட்டு ஏன் சொந்த இடத்துல நம்ம வந்து இடம் வாங்கி அதை கட்டி அதில் நாம் கடை போடக்கூடாது. இந்த மாதிரியான யோசனைகளும் உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய சில விஷயங்கள் அவங்க கேட்ட சிலதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் வாங்கியும் கொடுப்பீங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, மிகவும் எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். அவ்வளவு சீக்கிரமாக தூக்கி எறியப்படுவீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு சிலரை பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் தள்ளி போடுவீங்க. சில காரியங்கள் பிறகு பார்த்துக்கலாம், ஆகட்டும் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் சிலதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் வந்து உடனடியாக தடாலடியாக இறங்கி சில விஷயங்களை செய்வீங்க. அதற்கும் சில காரண காரியங்கள் இருக்குங்க. எதை சீக்கிரமாக செய்யணும், எதை காலம் தாழ்த்தி செய்யணும், இந்த மாதிரி சில அனுபவ பாடங்கள், அனுபவ அறிவுகள் அதெல்லாம் அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பரபரப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, 9 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதி குரு பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அதெல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஜெயிச்சிட முடியும். கீழ்மட்டத்திலேருந்து தானே நாம் போராடி வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் பார்க்காத சிக்கல்களா, நாம் பார்க்காத அவமானங்களா, எதுவாக இருந்தாலும் நம்மால் வந்துட முடியும், ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற தைரியத்தோடு இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. கைமாத்தா வாங்கின தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. பங்குதாரர்களாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க, நல்ல பேர் இருக்குங்க இன்றைக்கி. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. 1 காலம், மற்றொன்று மௌனம். ஆமாங்க, சில விஷயங்களை நீங்கள் காலம் தாழ்த்தி செய்வீங்க. சில காரண காரியங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிலர் முன்னால் நீங்கள் மௌனமாக இருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த இடத்துல மௌனமாக இருக்கணுமோ அங்கே இருப்பீங்க. எந்த இடத்துல அதிகமாக பேசி நாம் வந்து ஜெயிக்கணுமோ அந்த இடத்துல சில விஷயங்கள் பேசுவீங்க. எங்கே விட்டு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போவீங்க. அந்த மாதிரி ஒரு சிங்க கம்பீரம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் கடந்த 2 நாட்களாகவே சந்திராஷ்டமம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைக்கு சந்திராஷ்டமம் முடியுதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரங்களாக
நாளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரங்க போதண்டா சாமிங்கிற அளவுக்கு நேற்று ரொம்ப சிரமத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க, ஆனால் இன்னைக்கு வந்து வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பீரமாக இருந்து எல்லாவற்றிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம். அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் கிராஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும். அதே மாதிரி வேலையாட்கள் பங்குதாரர்களால் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகுங்க. உத்தியோகத்தில் வந்து சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துகிட்ருக்கோம். பல மணி நேரம் ஒதுக்கி நாம் வந்து கடுமையாக உழைச்சாலும் கூட யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்க சக ஊழியர்கள்ட்ட இன்னை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் அப்படின்னாலே சின்னதாக வந்து ஏதாவது கோபமாக ஏதாவது பேசுவாங்க, பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காட்டுவாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நாவடக்கம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே, வாழ்க்கை குறுகியது, அதனால் வாழ்ந்து காட்டுங்கள். கோபம் மிக மோசமானது, அதனால் தூக்கி எறியுங்கள். பயம் தேவையற்றது, அதனை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். நினைவுகள் மிகவும் இனிமையானது, அதனால் பழைய நினைவுகளுடைய அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்து பார்த்து சந்தோஷமாக இருங்கள். ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிற விஷயந்தாங்க. அன்றாட வாழ்க்கையில் உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு ஏற்கனவே நடந்த சில சந்தோஷமான சம்பவங்கள், சில சாதனைகள், இதையெல்லாம் நினைத்து பார்த்து தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் புதனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சவாலான விஷயங்களை கூட கையிலெடுத்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுன்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகனுக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது, எதாவது பார்த்து நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு பார்த்தா எதுவும் குதிர மாட்டேங்குதேன்னு நீங்கள் கவலையாக இருந்தீங்க. இன்றைய தினம் உங்களுடைய மகனுக்கு ஏற்ற மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண பேச்சுவார்த்தைகள், கல்யாண விஷயங்கள் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமண விசேஷங்கள், கிரகப்பிரவேச விசேஷங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் நீங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறதுனால தாங்க. அதே மாதிரி தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, நினைச்சதெல்லாம் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே,
ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நல்லதை காண்பதே இனிமையான அமைப்பாகும். ஆமாங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்பு என்ன, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன, அதெல்லாத்தையும் எடுத்துக்க கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. என்னங்க அவர்கிட்ட போய் நீங்கள் பேசிக்கிறீங்க, ஊரெல்லாம் அவரை பற்றி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்களை பற்றி குறை சொன்னாலும் கூட அப்படிலாம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் தானே, என்கிட்ட அவர் ஒழுங்காக தான் நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் நல்லவர்களாக பார்க்கக்கூடிய நற்கண்களை உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஜீவனாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேலை புதுசாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வேலையில் இடமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு அதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன காரசாரமான விவாதங்களை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் சுக்கிரனும் சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்காங்க. புதன் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார், சொந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உங்களுக்கு நெருக்கமானவங்க வீட்டு விசேஷங்களில் இன்றைய தினம் நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரம் முன்ன பின்ன இருக்குது, வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும், எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக ஸ்தானாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மரியாதை கூடும். ஆனால் உங்களை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட்டுக்க கூடாது. நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அலுவலகத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாகவே ஜெயிச்சு காட்ட முடியுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குதுங்க. சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வந்து அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, வார்த்தைகளால் உங்களை யாரும் காயப்படுத்த இயலாது. அந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் பதிக்காதவரை. ஆமாங்க, அடுத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டுறது சில நேரங்களில் நல்லதுங்க. முக்கியமான விஷயங்களை நாம் கேட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் ஏடா கூடமாக ஏதாவது பேசுகிறாங்க, நம்மளை மட்டம் தட்டுறதுக்குன்னே குறிக்கோளோட வந்து பேசுகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளார நம்ம வச்சுக்கக்கூடாது. அதை நம்ம மனசுக்குள்ளார கொண்டு போகும்போது தான் நீங்கள் மற்றவங்க பார்வையில் கோபக்காரங்களாக தெரிய ஆரம்பிக்கிறீங்க. அதனால தாங்க நாம் மறப்போம் மன்னிப்போம்னு இருந்துக்கிட்டால் எல்லா வகையிலையுமே நாம் ஜெயிக்கலாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு சாதகமாகத்தாங்க இருக்குது. பாக்யாதிபதியோட தனபூர்வ புண்ணியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா என்ன, தள்ளி போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் விஷயங்கள் ஏதாவது பேசலாம். ரொம்ப வருஷமாக விற்க வேண்டிய ஒரு சொத்தை நீங்கள் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த விலைக்கு நல்ல பார்ட்டி வந்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புரட்டாசி பிறக்கிறதுக்குள்ளார ஏதாவது ஒன்று பார்த்து முன்பணம் கொடுத்தோம்னா நல்லது அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க, அது இன்னைக்கு அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ திடமாக தீர்க்கமாக சில முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க. ஒரு சில நேரங்களில் சிலர் கோச்சிப்பாங்களோ வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் அது மாதிரி யோசிக்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் நாம் வந்து தர்மத்தில் தர்மத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், நீதியின் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். யார் எப்படி நினச்சா என்ன, நாம் வந்து நம்ம மனசாட்சி தகுந்த மாதிரி செய்வோங்கிற முடிவுக்கும் வந்துட்டீங்க. வியாபாரத்தை
பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். வெளிமாநில தொடர்பு வெளிநாட்டு தொடர்பில் வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கு திடீர் லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் சிலர்லாம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அப்படி குதிப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்கள் கடமையை வந்து சரியாக செஞ்சுட்டுருக்கீங்க, மேலே மேலே முன்னுக்கு வர போகிறீங்க. அஞ்சில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரு. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பதவி உயர்வு, சின்ன சின்னதாக ஒரு பாராட்டு, அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமையும் சின்ன சின்ன பயணங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள், உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த கடின உழைப்போடு எப்போதும் ஒன்றி இருங்கள். ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. உங்களை விட நம்பிக்கையானவங்க யாருமே கிடையாதுங்க. இப்போ கூட இன்றைக்கி கூட நீங்கள் வந்து பல சவால்களை எதிர்கொண்டு தான் இருக்கிறீங்க. என்றைக்கு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நமக்கு சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை. இதுவும் கடந்து போகும், இதையும் நம்மால் செய்து முடிக்க முடியும், நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நமக்கு நிச்சயமாக நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற தெய்வ நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளை நினச்சி ஒரு பயம் இருக்கும், நல்லா படித்து முன்னுக்கு வந்துடுவாங்களா, நாம் தான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறோம், அவங்களாவது வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, அவங்களுக்காக தான் ராப்பகலாக நாம் வந்து ஓடி ஓடி உழைச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க புத்திசாலி தான், உங்களுக்கு அதுவே தெரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உழைப்பு போட்டாங்கன்னா நல்லாயிருக்குமே நீங்கள் நினைக்கிறீங்க. மேலும் உழைத்து அவங்க இன்னைக்கு முன்னுக்கு வருவாங்க, படிப்பில் மற்ற விஷயத்திலையும் ஜெயிச்சு காட்டுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களும் இன்றைக்கி பேசலாம், நல்ல முடிவு வருங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு கல்யாண காதுகுத்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டு பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், ஒன்பதாம் இடத்துக்குரியவரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார், அதனால் கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன அடையாளம் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வழக்கம் போல் இந்த ஏழரை சனி சின்ன சின்ன சலசலப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சந்தோஷ செய்திகள் வந்து சேரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, தேன்கூட்டை நோக்கி நாம் கற்களை எரிந்தால் தேனீக்கள் எல்லாம் நம்மை துரத்த ஓடி வரும், பாய்ந்து வரும். காரணம், அவையெல்லாம் ஒற்றுமையாக இருப்பதால் தான் நாம் பயந்து ஓட வேண்டி வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் நம்மால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட்டு குடும்பத்தில் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கிட்டு அனுசரித்து கொண்டு போயிட்டு எங்கும் எப்பொழுதும் வெளிவட்டாரத்தில் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க, கூட்டு குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இருக்குதுங்க. பையில் பத்து பைசா இல்லைன்னாலும் பார்க்குற பொருளுக்கு விலை பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தைரியம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். நாம் சம்பாதிக்காததா
கட்டுக்கட்டாக நாம் கையில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தோமே, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது கொஞ்சம் சிக்கனமாக இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் கணக்கு பார்த்து செலவு பண்ணியிருக்கலாமோ, வாரி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் நிச்சயமாக மறுபடியும் அந்த நிலைமை இனிமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மறுபடியும் நிறையா தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல அளவுக்கு நீங்கள் வரவும் போகிறீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூழ்ச்சிகள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய போராட்டங்கள், அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மச்சினியாக இருக்கிறதுனால உங்களை நீங்களே குறைச்சிப்பீங்க, உங்களை நீங்களே மட்டம் தட்டிப்பீங்க. அது வேண்டாம், அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர பாருங்கள். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சின்ன சின்னதாக குடும்பத்தில் சச்சரவுகளும் வர வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் சந்திப்புகள், திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, இன்று நான் எதிலும் வெற்றி பெறுவேன் என்று நினைப்பதற்கு முன்பாக இன்று என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையான எண்ணங்களை முதலில் வளர்த்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வார்த்தையாக வெளியிலே வருது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது, அதுதான் நம்முடைய லட்சியமாகவும் இருக்குது. அதனால தாங்க நீங்கள் மனசுக்குள்ளார நல்ல நல்ல எண்ணங்களை எப்பொழுதுமே வளர்த்து கொண்டே இருப்பீங்க. அந்த நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான நிலை வரும்போது கூட நமக்கெல்லாம் அப்படிலாம் வராது, நாம் பார்த்துக்கலாம். நம்மளை இறைவன் கைவிட மாட்டார், நமக்கு இறைவனுடைய அருள் இருக்குது, நாலு பேரோட ஆசீர்வாதமெல்லாம் இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் தனாதிபதி குரு பகவானோட சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த சில சலசலப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி மாறும். சந்தோஷமான சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவி மனமிட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. சொந்தக்காரங்க நண்பர்களில் யாரெல்லாம் வந்து நம்மளை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க, யாரெல்லாம் வந்து அதை ரெட்ட மனசாக இருந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, யார் உண்மையானவங்க, யார் வேஷம் போடுறாங்க, அதெல்லாம் இன்றைக்கி ரெண்டு பேருமே இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் எதிர்பார்க்கலாம். பழைய வண்டியை கொடுத்துடலாம், இதுக்கு வந்து பழுது பார்த்தே நமக்கு முடியலை அப்படிங்கிற மாதிரி யோசித்து புது வண்டி நீங்கள் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயங்களில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நாம் வந்து பெருசுப்படுத்தணும்னா நல்லதுன்னு சின்ன சின்ன விளம்பரங்கள் அதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது எதாவது சொல்லிட்டு போகட்டும், நம்ம கடமையை நாம் பார்ப்போம் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா அந்த ஏழரை சனி சும்மாவே இருக்க மாட்டார், எதாவது யாரையாவது விட்டு எதாவது குறை சொல்ல வைப்பார். அதை பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சகோதரங்களால் இன்றைக்கு கொஞ்சம் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள்லாம் துலங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, நட்பும் உறவும் புத்தகம் போன்றது. புத்தகத்தின் நடுவிலே சின்ன சின்ன பிழைகள், எழுத்து பிழைகளெல்லாம் இருக்கலாம். அதனால் அந்த பிழைகளை சரி செய்ய பாருங்கள். அதற்கு பதிலாக நல்ல நல்ல புத்தகங்களையெல்லாம் தூக்கி எறிந்து விட வேண்டாம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான், நம்முடைய நண்பர்களும் அப்படித்தான், உறவினர்களும் அப்படி தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் ஏதாவது குறை இருக்கும். குறையில்லாத மனிதர்கள் யாருங்க இருக்காங்க? ஆனால் அந்த குறையெல்லாம்
நாம் வந்து நிறைவாக பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருக்கூடையும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம், எல்லார்ட்டையும் நாம் வந்து நட்பு பாராட்டலாம், நமக்கும் மதிப்பு மரியாதை கூடுங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க, ரொம்ப பேசலாம் வேண்டாங்க. சில இடங்களில் சில நேரங்களில் சிலர்கிட்ட மௌனமாக இருந்துறது இன்றைக்கி நல்லதுங்க. காரணம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நேற்று முழுக்க இருந்தார். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்தே அப்பாடா பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு நிம்மதி கிடைக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் காலையில் 7 மணிலேருந்து சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் நட்சத்திரத்தில் ராசிக்குள்ளார சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது எப்படியெல்லாம் நம்மளை சுத்த வைக்குது பாரு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வருத்தப்பட வேண்டியிருக்குங்க. முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி முக்கியமான வேலை விஷயமாக மற்றவங்களை அனுப்பாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் போங்க, இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. வேலையாட்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் வந்து ஏதோ உங்களுக்கு எதிராக எல்லாரும் சூழ்ச்சி பண்ணுற மாதிரி உள்மனசுக்குள்ளார தோணும் அப்படி எதுவும் கிடையாது. ராசிக்குள்ளார சந்திரனுக்குனால அந்த மாதிரி ஒரு சின்ன பயம் அடி மனசில் தட்டும். இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது முணுமுணுப்பாங்க, அவங்க மனசில் 1008 ஆதங்கம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகும். அப்படி இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் இன்றைக்கி மௌனமாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. அது கிடைக்கலன்னா உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஈரோடு பக்கத்திலேருந்து ஒரு அப்பா அம்மா பையன் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஜாதகத்தை கொடுத்தாங்க, பார்த்துட்டு இருந்தோங்க. அந்த பையனுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தது. குரு பகவான் எல்லாமே வலுத்து உட்கார்ந்துருந்தாங்க, சுக்கிரனும் நல்ல இடத்துல இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து துலா லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தார். துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கேது, சந்திரன் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து கேது மகாதசையும் இப்போ நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு வயது வந்து 28 ஆயிடுச்சிங்க. இப்போ விருச்சிக ராசி அப்படின்னாலே இப்போ நம்ம என்ன சொல்வோம், குரு பலன்லாம் வந்துடுச்சு, ரொம்ப அற்புதமாக இருக்குது, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. அவங்க அந்த ஜாதகத்தை கொடுத்த உடனேயே நல்ல ஜாதகங்க, ஆனால் வந்து திருமணம் வந்து தடைபடும், இப்போ பண்ணவே கூடாது, ஏன்னா கேது தசை நடக்குது. கேது வந்து மனைவி ஸ்தானத்தில் உட்கார்ந்து தன்னுடைய தசையை நடத்துகிறாரு. இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தது ஒரு திருமணம் தாங்க நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே 3 பேருமே கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாதம்தாங்க ஆகுது கல்யாணம் முடிஞ்சு, ஆனால் அதுக்குள்ளார பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட நட்சத்திரம் ஒன்று, ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எல்லாம் மாறுது, லக்னமும் கொஞ்சம் மாறுது. 2 பேருமே வந்து நட்சத்திர சந்தி லக்ன சந்தியில் பிறந்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நாம் பார்க்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் நாம் பார்க்குறோம், அதெல்லாம் பரவாயில்ல தாங்க. ஜாதக பொருத்தமும் பார்க்குறோம், அதுவும் நல்ல விஷயந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கும்போதே கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா கேது தசை 7ஆவது வீட்லேயோ 8ஆவது வீட்லேயோ உட்கார்ந்து கேது தசை வந்து உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நடக்கும்போது திருமணம் முடிச்சிங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளார கருத்து மோதல்கள் வரும். சரி, கேது தசை வந்து 34 வயசில் தான் முடியுது, அப்போ 34 வயசுல வரைக்குமே கல்யாணம் பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு கேது தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நீங்கள் சுக்கர தசை நடக்கிற பையனை பார்க்கலாம், குருமகா தசை நடக்கிற பையனை பார்க்கலாம், இல்லை புதன் தசை நடக்கிற வரன் நீங்கள் பார்க்கலாம்.
அது மாதிரி பார்த்து சேர்க்கும் பொழுது உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கேது தசை நடந்தாலும் கூட, ஏழுலேயோ எட்டுலேயோ இருந்து கேது தசை நடந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குரு பலன் வந்தாச்சு, கல்யாண வேலை வந்தாச்சு, ஜாதகத்தை எடுக்கலாம், உடனே முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்தோன்னீங்களா, அவங்களுக்குள்ளார எந்த பாதிப்புமே இருக்காது. இப்போ ஏழரை சனி அஷ்டமத் சனி இதெல்லாம் வந்து போகிறது, ஆனால் அந்த தசாபுக்திங்கிறது ஜனன காலத்திலேயே வந்து கிரகங்கள் அமைஞ்ச அமைப்பாக இருக்கிறது. அதனால தான் வந்து தசாபுக்தி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தசன்னா என்ன? மசில்ஸ். புக்தினா என்ன? மைண்டு. அப்போ நம்முடைய உடலும் உள்ளமும் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். அந்த உடலும் உள்ளமும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது திருமண பந்தம்னு ஒரு பந்தத்தை நாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அவங்களால அந்த வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ண முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக வந்து குரு பெயர்ச்சி எல்லாமே வந்து நிறைய பேருக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குதா, அப்போ அதுக்கு தகுந்த கோவில்களுக்கு நாம் போய் வருவோம் அப்படின்னு போய் வர்றது ரொம்ப நல்லது. முதல்ல வந்து குலதெய்வத்தை நாம் வேண்டி வணங்கிக்கணும். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்புறமா ஜாதகத்தை கையில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி என்ன தசை நடக்குதோ அந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ புதன் மகா தசையாக மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபடலாம். அதே மாதிரி வந்து புதன் மகா தசைக்கு வந்து திருவெண்காடு, மயிலாடுதுறை மாயவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு போய் வரலாம். அந்த மாதிரி என்ன தசாபுக்தி நடக்குதோ அந்த தசாபுக்திக்குரிய தெய்வங்கள் அதெல்லாம் வழிபட்டுட்டு நாம் வந்து திருமணத்துக்கான ஜாதகத்தை எடுத்தோம்னு வச்சிங்களேன், நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லவங்க வாழ்க்கை துணையாக வருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாகவே வந்து நாம் திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா 50 ஜாதகம் வருது, 100 ஜாதகம் வருது, அதெல்லாம் வந்து சிலருக்கெல்லாம் நிறைய ஜாதகங்கள் வந்துகிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குலதெய்வத்தா வழிபாடு, தசாபுக்திகளுக்குரிய தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்துட்டு, அதாவது துணி தானம் செய்கிறது, அன்னம் அதாவது சோறு போடுறது, பழங்கள் வாங்கி தர்றது, அதே மாதிரி கொஞ்சம் ஏழைப்பழையாக இருக்காங்க அவங்களுக்கு திருமண செலவு கொஞ்சம் தவிக்கிறாங்க, அதில் ஏதாவது ஒரு செலவு ஏற்று அவங்க வந்து சந்தோஷமாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அவர் இந்த உதவி பண்ணாருங்க அதனால தாங்க எங்கள் கல்யாணமே முடிஞ்சுது அப்படின்னு அவங்க மனசார வாழ்த்தும் பொழுது உங்கள் பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரமாக கல்யாணம் நடக்குங்க. அப்படி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நாம் தசாபுக்திகளையும் கருத்தில் கொண்டு அதற்கான வழிபாடுகளையும் அதற்கான தான தர்மங்களையும் செய்வோம். பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை துணையும் அமைத்து தருவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ சிவ கடாட்சமும் அருட்கடாட்சமும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. We'll be right back.